Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் Care. இந்த வீடியோவில் இந்த செடியை பயன்படுத்தி கல்லீரல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த விதமான கல்லீரல் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது கல்லீரல் வீக்கம் கல்லீரல் கொழுப்பு கல்லீரல் சுருங்கி போய் இருக்கிறது கல்லீரல் அலர்ஜி கல்லீரல் சூடு மஞ்சக்கா மாலை A, B, C இந்த மாதிரி எந்த விதமான கல்லீரல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செடி தான் மருந்து நம்ம மனித உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இந்த கல்லீரல் கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது இந்த கல்லீரல் தான் அதே சமயம் செரிமானத்துக்கு தேவைப்படுற பித்த நீரை சுரக்கிறதும் இந்த கல்லீரல் தான் அதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுனா உடலில் பல இயக்கங்கள் பாதிக்கப்படும் இந்த கல்லீரலுக்கு தொடர்புடைய ஒரு உறுப்பு தான் பித்தப்பை கல்லீரலில் சுரக்கிற பித்த நீரை இந்த பித்தப்பை சேமித்து வச்சு செரிமானத்துக்கு தேவைப்படும்போது போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பித்த நீரை குடலுக்கு அனுப்பும் பித்தப்பையில் பித்த நீர் அதிகமாக சுரக்கும் போது கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போது பித்தப்பையில் கற்கள் உருவாகும் பித்தத்தை குறைக்கிறதுக்கு பித்தப்பையில் இருக்கிற கற்களை கரைக்கிறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு நம்ம என்ன செடி பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லி ரோட்டோரத்தில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த செடி ஒரு முக்கால் அடி இல்லைனா ஒரு அடி இருந்தாலே போதும் அதிக அளவில் நமக்கு தேவைப்படாது இந்த செடியை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் பறிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அதோட வேரோடு இந்த மாதிரி நல்லா பறித்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீழாநெல்லி செடியை நம்ம கழுவி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன பீசஸ் நம்ம அந்த கீழாநெல்லியை கையிலேயே பிச்சு போட்டுடலாம் அதோட இலை தண்டு வேர் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கையிலையே பிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி கையிலே பிச்சு போட்டுருங்க உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நம்ம மிக்சியில் போட முடியாது மிக்சியில் போட்டால் நல்லா மையாக அரைக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு உரல் இல்லைன்னா அம்மியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக மோர் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ மையாக அரைக்க முடியுதோ அவ்வளோ மையாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அரைச்சதை நம்ம ஒரு டம்ளர் மோரில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மோர் எடுத்துகிட்டு அதை நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வடிகட்டுறதுக்கு ஒரு வெள்ளை கலர் துணி பயன்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி வெள்ளை கலர் துணியில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலையே பிழிஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி தண்டு இதெல்லாம் இருந்தாலும் அதையும் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தாலே போதும் இதை நீங்கள் தினமும் குடிக்கக்கூடாது உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும் வாரத்துக்கு இதை நீங்கள் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் கரையும் எவ்வளவு பெரிய எம்எம் கற்களாக இருந்தாலும் கரையும் அதே மாதிரி கல்லீரல் வீக்கம் சுருக்கம் கல்லீரல் அலர்ஜி மஞ்சக்காமலை ஹிப்பாட்டைட்டிஸ் ஏ பிசி இந்த மாதிரி எந்த விதமான கல்லீரல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு இதுதான் தீர்வு அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்பவே சூடாக இருக்கும் அவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை குடிச்சிட்டு வரலாம் குடி சிகரெட் பழக்கத்தினால கல்லீரல் பழுதடைந்து போய் கிடக்கும் அவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகும் அது மட்டும் கிடையாது கண் பார்வைக்கு ஒரு அருமையான மருந்து இது கிட்ட பார்வை தூர பார்வை கண் பார்வை மங்கள் இந்த மாதிரி கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வரலாம் சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு கட்டுக்குள் கொண்டு வரும் சைனஸ் ஆஸ்துமா இல்லைன்னா கோல்டு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு முழு கீழா நெல்லியை எடுத்து இரநூறு மில்லி தண்ணியில் போட்டு அதை நூறு மில்லி தண்ணியாக வத்தரை வரைக்கும் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல வாரம் ஒரு நாள் குடிச்சிட்டு வாங்க இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும்தான் அதுலேயும் சைனஸ் ஆஸ்துமா இல்லைனா கோல்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கணும் மற்றபடி கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இதை நீங்கள் மோரில் தான் கண்டிப்பாக குடிக்கணும் ஸோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்